ஹை எஸ் இஸ் சுரபேஷனிங். இந்த வீடியோவில் 2023 என்னென்ன மாதிரியான கார்ஸ் வந்து ஹேட்ச்பேக்ஸ் அண்ட் செடான்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போதைக்கு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் கார்ஸ்னு வந்து இதுவும் புதுசாக ஹேட்ச்பேக்ஸ் அண்ட் செடான்ஸில் இல்லை. என்னென்ன மாடல்ஸ்னால் ஹியூண்டாய், அப்புறம் மெர்சைடிஸ், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான, அப்புறம் பிஎம்டபிள்யூ, வால்வோ, இந்த மாதிரியான ஒரு டாப் பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய செடான்ஸ் தான் கொஞ்சம் இது அப்டேட் ஆகிருக்கு. என்னென்ன மாடல்ஸுங்கிறது இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். அண்டு இந்த கார்ஸில் எப்போ லான்ச் ஆகும், என்ன மாதிரியான டைமில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபஸ்ட்டு இந்த டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம அவ்வளோவா யாரும் பெருசாக இது பண்ண போகிறதில்ல, அது கடைசியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட் இந்த சின்ன பிராண்ட்ஸு நிறைய பேர் வாங்கக்கூடிய கார்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா, ஹியூண்டாயில் வந்துட்டு வெர்னா, ஹியூண்டாய் ஆரா, அப்புறம் வந்து ஐடென், இந்த மாதிரியான கார்ஸ் தான் வந்து இப்போ புதுசாக வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஐடென்க்கு வந்துட்டு புது அப்டேட்டட் வெர்ஷனாக ஒரு ஃபேஸ் லிஃப்டட் மாடலாக வரப்போகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல கார் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு காராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூண்டாயோட சென்சியஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டிசைன் லாங்குவேஜ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. பெருசாக இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஐடென் இப்போது செல் பண்ணிருக்கிற கரண்ட் மாடலோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய மாடலாக இருக்கும். எக்ஸ்டீரியர் வைஸ் இந்த சென்சியஸ் மாடல் தான் வந்து ஹியூண்டாய் வெர்னா அண்டு ஆரா இந்த மாதிரி காஸ்ட்லேயும் வந்து இது பண்ண போகிறாங்க. இந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு அது போக இதில் வந்துட்டு இந்த அலாய் வீல்ஸ் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு 1.2 liter நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே சேம் இன்ஜின் தான் வந்து கண்டினியூ ஆகும். இந்த மாடலுக்கு வந்து எதுவும் டீசல் அது வராது. 1 liter அண்ட் 1.2 liter இன்ஜின் இது ரெண்டு வேரியண்ட் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இன்டீரியரில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த இல்லை இந்த கில் அந்த ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அந்த கில்லெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போல்ஸ்ட்ரி வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டீரியரில் சீட்ஸுக்கெல்லாம் அப்போல்ஸ்ட்ரி இது வரும்னு இருக்காங்க. அப்புறம் அது போக அந்த டே லைட்டு எல்இடி லைட்ஸ் வந்து இதாகும், ஃபாக் லைட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி கொஞ்சம் சிமிலர் அப்டேட்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்டீரியரும் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் கொஞ்சம் நிறைய டிசைன் இது வந்து புதுசாக இது பண்ணியிருக்காங்க. மேபி இந்த புதுசாக வர மாடலில் வந்துட்டு புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் டாப் எண்ட் மாடலில் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஏடாஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மேபி டாப் எண்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை அஃபிஷியலாக வரும்போது தான் தெரியும். ஐட்டன் வந்து இப்போ ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் வந்து இருக்க போதும் தான் சொல்லலாம். கரண்ட் மாடலோட இந்த மாடல் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அலாய் சைஸில் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. பெரிய அலாய் சைஸ் அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷ் லுக்காக இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வந்து இந்த ஐட்டன் வந்து கரண்ட் ஜென்ரேஷனோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஐட்டன் வந்து எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலான்னா, வர ஜனவரியில் வந்து ஆட்டோ எக்ஸ்போ 2023 வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. அதில் நிறையா மாடல் கார்ஸ் வந்து எல்லா பிராண்ட்ஸும் வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. அதில் மேபி இந்த ஹியூண்டாய் வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மேபி இந்த இயர் ஸ்டார்டிங் இல்லாட்டி இந்த இயர் மிட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த ஐடென் வந்து வந்துடும் சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த இது போக அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் வரனா நிறைய பேர் வந்துட்டு சொன்னாலும் வந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, டீலர்கிட்ட எங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் டீலர்கிட்ட விசாரித்தோம், அப்படி எதுவும் ஹியூண்டாய் தரப்ப அவங்க எதுவும் டீலருக்கெலாம் வந்து தெரில, அப்படியெல்லாம் இந்த மாடலும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெர்னா வந்து புது ஒரு ஃபேஸ் லிஃப்டட் மாடல் மாதிரி தான் வரப்போகுது. புது வெர்னா தான் வரப்போகுது. இதுலேயும் அந்த சென்சியஸ் ஹியூண்டாய் டிசைன்லாம் வந்து கொண்டு வராங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இதுவும். அந்த எல்இடி டிஆர்எல்ஸு, அப்புறம் வந்துட்டு அந்த ஃபாக் லேம்ப்ஸு, அந்த கிரில்லு எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இன்டீரியர்லேயும் வந்து இந்த அலாய் சைஸ் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அது போக அந்த இன்டீரியரில் வரக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அப்புறம் வந்துட்டு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா, அது போக இந்த அடாஸ் ஃபங்க்ஷன், அடாப்டிவ் டிரைவர் அசிஸ்ட் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இப்போது கரண்ட் ட்ரெண்டில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து வருதோ அதெல்லாம் இந்த இல்லாமல் இருக்கோ, அந்த இப்போ கரண்ட் ஜென்வரினால் என்னென்ன இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் இந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டட் மாடலில் வந்து வருதுன்னு சொல்ல ஒரு நியூ டிசைன் லாங்குவேஜாகவே இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்.
பின்னாடி எல்லாம் வந்துட்டு அந்த டைலைன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே ரீஒர்க் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற கரண்ட் ஜென் வெர்னா டைலைட் மாதிரி இருக்காது, அது ரவுண்டு ஹெட்லி ரவுண்டு எல்இடி டைல் லேம்ப் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கார்வெட்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு ஹெட் லேம்ப்ஸ் ரவுண்ட் ஹெட் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருக்கு அந்த டிசைன் லாங்குவேஜ் ரியரில். ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக நியூ வெர்னாவாக இருக்கும். டிசைன் லாங்குவேஜ்லேயும் வந்து சேஞ்ச் இருக்குது, இன்டீரியர்லேயும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஃப்ரெஷ் லுக்கான காராக தான் இருக்கும். சேம் அந்த சின்ன சின்ன அப்டேட் பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிறையாவே வந்து இது பண்ணியிருக்காங்க. புது ஃபீச்சர்ஸு, புது இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், புது ஃப்ரெஷ் லுக்கு உள்ள இன்டீரியரில் இந்த மாதிரி நிறைய புதுசாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெர்னா வந்து எப்போ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மிட்டுக்குள்ளே வெர்னாவும் வந்துடும். இதையும் வந்து ஹியுண்டாய் வந்து நெக்ஸ்ட் இயர் ஆட்டோ எக்ஸ்போ 2023 ஜான்வரியில் ஷோகேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இவங்க ஷோகேஸ் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் தான் டீலர்ஸ்க்கான இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ டீலருக்கு ஒரு சில டீலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சில டீலர்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் கன்ஃபார்மாக வந்து ஹியுண்டாய் வந்து டெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் மிட்டுக்குள்ளே கன்ஃபார்மாக வந்து வெர்னா வந்து ஷோரூம்ஸ்க்கு வந்து கன்ஃபார்மாக வரும். ஸோ இப்போ மேபி அப்டேட் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கன்ஃபார்ம் அது வருது. அது போக ஹியுண்டாய் ஆரா பார்த்திங்கன்னா அதுலேயும் அந்த சேம் அந்த ஹியுண்டாய் சென்சியஸ் டிசைன் லாங்குவேஜ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது போக ஒன்றும் அதில் ஒன்றும் பெருசாக இது பண்ணுறா, ஏன்னா இப்போ அதில் வந்து கரண்ட்டாக வந்துட்டு இருந்தேன் டீசல் மாடல் வந்து த்ரூ அவுட்டாக செடான்ஸ் அண்ட் ஹேஷ்பேக்ஸில் வந்து நிறுத்திட்டாங்க எல்லா பிராண்ட்ஸுமே, ஆல்ட்ராஸ் ஆகட்டும் அப்புறம் வந்து ஹோண்டா ஆகட்டும் எல்லாருமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிறுத்தாங்க. ஹியுண்டாயிலையும் பார்த்திங்கன்னா i20லையும் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாங்க, i10 இந்த மாதிரி சின்ன சின்ன மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே ஹேஷ்பேக் அண்ட் செடான்ஸில் வந்து நிறுத்தினாங்க. அதோட வெளிப்பாடாக அந்த ஹியுண்டாய் ஆராலையும் வந்து டீசல் மாடல் நிறுத்திட்டு இப்போ வந்து பெட்ரோல் மாடல் மட்டும்தான் சேல் பண்ண போகிறாங்க. மேபி இந்த மாடல்ஸ்லாம் வந்துட்டு வித் சிஎன்ஜியோட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த i10 அண்டு ஹியுண்டாய் ஆரா இதுலலாம் வந்து சிஎன்ஜி வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. வெர்னால் வந்து 1.5 லிட்டர் மட்டும்தான் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கு குறைஞ்ச இன்ஜின் இருக்காது பெட்ரோல் மாடலு. அது வந்து வித் ஹைப்ரிட் டெக்னாலஜியோடு கொடுத்துருவாங்க, மைல்டு ஹைப்ரிடு பவர் ட்ரெயினோட வரும். i10 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், 1 லிட்டர் இன்ஜின், இது ரெண்டு வேரியன்ட் வரும். இதுலேயும் அதே மாதிரி சேம் டைப் இது வரும். ஹியுண்டாய் ஆராலையும் i10லையும் வந்துட்டு அந்த சிஎன்ஜி மாடல்ஸும் ஒரு இன்னொரு வேரியண்ட்டாக உங்களுக்கு வந்து வரும். ஹியுண்டாய் ஆரால கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் லாங்குவேஜில் கொஞ்சம் அந்த இது மாற்றிருக்காங்க, கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிற அந்த டிசைன் லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இன்டீரியரில் பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. மற்றபடி இந்த இன்ஜின் வைஸ் இது பெட்ரோல் மாடலாக வரும் அப்படிங்கிறது தான் இருக்குது இப்போதைக்கு அப்டேட்டு. இப்போது ஹியுண்டாயில் வந்து இந்த மாதிரியான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவில் எதுவும் பெருசாக சொல்லலை, அவங்க இருக்கிற டீசல் மாடலில் தான் கழட்டி விட்ருக்காங்க. அமேசான்டு ஹியுண்டாய் ஹோண்டா சிட்டியில் 5th gen கழட்டி விட்றாங்க, 4th gen போகுதுன்னு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹோண்டாவில் புதுசாக எதுவும் அப்டேட்டு ஏதோ ஒரு எஸ்யூவி வருதுன்னு சொல்லியிருக்காங்க, மிட் சைஸ் எஸ்யூவி ஒன்று, டபிள்யூஆர்வி ஒன்று கம்பேக் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரேட்டா ரைவலாக வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேபி அது வந்து டீசல் மாடலில் வந்து வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎம்டபிள்யூ இவங்க வந்து 7 Series வந்து புது மாடல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து ரெண்டு ஸ்பிளிட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஹெட்லைட்டுமே வந்து ஸ்பிளிட்டாக இருக்கும், தனித்தனியாக இருக்கும். கொஞ்சம் புது டிசைன் லாங்குவேஜாக இருக்குது. பிஎம்டபிள்யூ நம்ம ரெகுலராக பார்த்த டிசைனோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கும்போது. இந்த ஸ்பிளிட் ஹெட்லாம்ப் டிசைனு உள்ள இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரேவ் சிஸ்டம்மு அந்த மாதிரி அவங்க பிஎம்டபிள்யூவோட என்னது வந்து i7 சிஸ்டம் அந்த இதெல்லாம் இருக்குது அவங்களோடக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுலெல்லாம் வந்து நல்லா அப்டேட் கொடுத்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வந்து ஃபுல்லாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பிஎம்டபிள்யூவில் பார்த்திங்கன்னா 3.3 லிட்டர் பெட்ரோலு, அப்புறம் வந்துட்டு 4 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஒன்று வருது. அது போக 3.3 லிட்டர் 3 or 2 லிட்டர் வந்து டீசல் இன்ஜின், இது மூணு வேரியண்ட் வந்து வருது. இந்த மாடல் பார்த்திங்கன்னா 55 lakhs டு 1.6 crores வந்து டிஃபர் ஆகும். இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம எடுக்க போகிற மாடலை பொறுத்து இந்த ப்ரைஸ் வந்து இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க இந்த பிஎம்டபிள்யூ 7 Series. ஒரு புது வெர்ஷன் ஆஃப் பிஎம்டபிள்யூ 7 Series நம்ம பார்க்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா மெர்சைடிஸில் வந்து பார்த்திங்கன்னா A-Class வந்து செடான் அந்த இது மாடல் வந்து விட்டுருக்காங்க, A-Class செடான் விட்டுருக்காங்க. இதுவும் வந்துட்டு கொஞ்சம்
பெருசாக இன்டீரியர் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட் ஸ்லைட் சேஞ்சஸாக இருக்குது, பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இல்லை பிஎம்டபிள்யூவில் இருக்கிற மாதிரி. பட் ஆனால் இவங்களும் வந்து அந்த எம்எல்சிபின்னு என்னமோ சம்திங் அவங்களோட ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த டெக்கை வந்து இதுலேயும் வந்து கொண்டு வராங்க மெர்சைடிஸு. அவங்களையும் அந்த பெருசாக டிசைன் லாங்குவேஜ் இதெல்லாம் சேஞ்ச் இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக அப்புறம் வந்து புது புது ஃபீச்சர்ஸாக உள்ள அந்த டெக் ஃபீச்சர்ஸாக நிறையா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த அடாஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா அப்டேட்டடாக வரக்கூடிய, அதுலேயே அடாஸ் ஃபங்க்ஷன்லேயே லெவல் ஒன் லெவல் டூன்னு நிறையா இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட அந்த சாஃப்ட்வேரில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது புது டெக் ஃபியூச்சர் அந்த மாதிரி ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெர்சைடிஸும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் வேரியண்ட்டு இன்ஜின் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது போக வந்துட்டு மெர்சைடிஸ் ஏ கிளாஸை தவிர்த்து வேறென மாடல் வருது பார்த்திங்கன்னா இந்த மெர்சைடிஸ் ஏ கிளாஸ்லாம் A3 இந்த செக்மெண்ட் அவங்களோட வந்து காம்பீட் பண்ணுன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது போக வந்து என்ன மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வால்வோ X60 அதுவும் வந்து புதுசாக வருது. இந்த வால்வோ X60லேயும் பார்த்தீங்கன்னா X60 ஃபேஸ் லிஃப்ட் மாடல் இது. இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் என்ன வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க, ரீஒர்க் பண்ணியிருக்காங்க, இன்டீரியரில் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. அது போக இதுலேயும் வந்து டெக் ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா வருதுன்னு தான் சொன்னோம். அந்த டிசைன் லாங்குவேஜே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறத விட அதெல்லாம் வந்து கம்மி தான். இன்டீரியரில் வரக்கூடிய இந்த டெக் ஃபீச்சர்ஸில் எல்லாம் கொஞ்சம் வந்து இது பண்ணியிருக்காங்க, புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. கூகுள் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் கூகுள் மேப்ஸு, அப்புறம் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்னு இந்த மாதிரி கூகுள் ரிலேட்டடான இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க இந்த 60 மாடலில். இதுவும் வந்துட்டு 3 லிட்டர் இன்ஜின் சம்திங் அந்த பெட்ரோல் வேரியண்ட் மட்டும்தான் வருதுன்னு நினைக்கிறேன் இல்லை. மற்றபடி செடான்ஸ் அண்ட் ஹேட்ச்பேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது போக ஒரு ஸ்பெக்குலேட் பண்ணக்கூடிய ஒரு மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஷிஃப்ட் வந்து ஸ்போர்ட் வேரியண்ட் ஒன்று வரப்போகுது, ஷிஃப்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது நேற்றுக்கு தான் கொஞ்சம் காற்று வரல இந்த மாதிரி நியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் அஃபிஷியலாக வந்து மாருதியிலேருந்து வந்து எதுவும் வரல. பட் இருந்தாலும் ஷிஃப்டோட டிசைன் லாங்குவேஜும் இப்போது கொஞ்சம் இதாகிடுச்சுன்னு சொல்லலாம். ஷிஃப்டோட சேல்ஸுமே கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த மாடல் வந்து ஒரு சில காரணங்களால் பிடிக்கல, ஒரு சில பேருக்கு டிசைன் லாங்குவேஜாக இருக்கலாம், இன்னும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு பில் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர். அது போக பலேனோ வந்து நல்லா சேல்ஸ் பண்ணுது அவங்களுக்கு, அந்த இதில் அந்த செக்மெண்ட்டில் i20 நல்லா பண்ணுது. கிட்டத்தட்ட மாருதியோட அந்த ஷிஃப்டோட இது வந்து கொஞ்சம் இப்போ இறங்கியிருக்குன்னு சொல்லலாம் சேல்ஸ் மார்ஜின்ங்கிறது. ஸோ இந்த மேபி இந்த ஷிஃப்ட்டு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் வந்து அதுக்கு கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியரான காராக எப்படி யூரோப்பியன் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனோடு இருக்கோ கிட்டத்தட்ட இந்தியன் ஸ்பெக் மாடலாக அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதை வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அது வந்தால் அந்த ஷிஃப்ட்டு ஸ்போர்ட் வேரியண்ட் வந்தால் மேபி எண்ட் ஆஃப் இல்லை மிட்டு ஜனவரி 2023 தான் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது போக எஸ்யூவிஸில் பார்த்திங்கன்னா நம்ம தார் 5 டோர் வருது, அப்புறம் வந்துட்டு சுசுகி ஜிம்னி புது மாடல் அதுவும் 5 டோர் ஒன்று வருது. இந்த மாதிரி புது மாடல்ஸாகவும் நிறையா ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. மஹிந்திராலேருந்து ஆஃபரிங் புதுசாக வருது, மாருதி சுசுகிலேருந்து புது ஆஃபரிங் வருது. இந்த மாதிரி சொல்லிட்டே போனோம். ஹோண்டா சிட்டி ஃபேஸ் லிஃப்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எதுவும் கொஞ்சம் மேபி அந்த ஆட்டோ எக்ஸ்போக்கு அப்புறம் கொஞ்சம் கிளியரான ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இனிமேல் தான் வந்து தெரிய வரும். மேபி அதெல்லாம் வந்து மிட்டு அது எண்ட் ஆஃப் 2023 வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஹோண்டாவுக்குமே இப்போ கொஞ்சம் அந்த WRV அவங்களோட சைட்லேருந்து வருது. இப்போதைக்கு செடான்லேருந்து மார்க்கெட் வந்துட்டு நம்ம ஹேட்ச்பேக் ரிலேட்டடு ஹேட்ச்பேக் செடானை விட இப்போது எஸ்யூவி காம்பேக்ட் எஸ்யூவி இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ மேபி அந்த மாதிரியான ஒரு கார்ஸ் வந்து நம்ம இனிமேல் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில். அதுக்கான காம்படிஷன் அதிகமாக இருக்கும் பிராண்ட்ஸுக்குனோட நடுவில், ஒவ்வொரு பிராண்டுக்கும் அந்த எஸ்யூவி செக்மெண்ட்டு அப்புறம் வந்து மிட் சைஸ் எஸ்யூவி காம்பேக்ட் எஸ்யூவி இந்த காம்படிஷன் தான் அதிகமாக இருக்கும் ஹேட்ச்பேக் அண்ட் செடானோட. ஸோ இப்படி தான் மார்க்கெட் வந்து இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு பிராண்ட்லேருந்து இந்த மாதிரி புதுசாக கொண்டு வராங்க ஹேட்ச்பேக் அண்ட் செடான்ஸ். இதுதான் வந்து வரப்போகுது மெர்சைடிஸு பிஎம்டபிள்யூ அப்புறம் வந்துட்டு வால்வோ அப்புறம் நம்ம ஹியுண்டாயில் ஒரு 3 வேரியண்ட்டு இந்த மாதிரி வரப்போகுது. மிட் சைஸ் எஸ்யூவியில் WRV வரப்போகுது, அப்புறம் எஸ்யூவியில் வந்து ஜிம்னி அண்ட் தார் 5 டோர் வரப்போகுது.
இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்ட் அப் ப்ரொஃபைல் தான் இருக்குது. மேபி ஆட்டோ எக்ஸ்போ வந்தோடனே இன்னும் வேறு என்னென்ன மாதிரியான மாடல்ஸ் வந்து புதுசாக வரப்போகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும். அது வந்து ஜனவரி மாதம் நம்மளுக்கு வந்து நடக்கும்போது அது ஷோகேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் பிராண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான ஐடியாஸோடு வராங்கன்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த புதுசாக வரப்போகிற இந்த மாடல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.